தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் அன்புடன் கேவிஎஸ் புதிய ஓய்வூதிய திட்டத்திலே பயனடைவோர்களுக்கு ஐம்பது சதவிகித இறுதியாக பெற்ற ஊதியம் ஓய்வூதியமாக கிடைப்பதற்கான புரொப்போசல் என்பது அரசாங்கத்தினுடைய தீவிர பரிசோதனையில் இருப்பதாக சமீபத்திலே டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் இந்து நாளிதழ் செய்திகளை வெளியிட்டிருந்தது அதாவது கடைசியிலே வாங்கி இருக்கக்கூடிய அந்த சம்பளத்திலே பாதி என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட பென்ஷனாக இருக்கும் என்று அதை பொருள் கொள்ளும் அளவிற்கு அந்த செய்திகள் வந்தது இதற்கு முன்னதாக டிவி சோமநாதன் என்பவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட குழுவானது எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை ஆகவே புதிய ஓய்வூதிய தான் அரசு ஊழியரை வைத்திருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததனால் நாடாளுமன்றத்திலே மீண்டும் பழைய ஓய்வூதியம் திட்டம் திரும்புவதற்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லை புதிய ஓய்வூதிய திட்டம்தான் தொடரும் என்று இரண்டு முறை இந்த கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு ஊழியருடைய அனைத்து சங்கங்களும் ஒன்றாக இணைந்து மிக பெரியதொரு வேலைநிறுத்தத்தை நடத்துவதற்கான முன்னறிவிப்பினை நடத்தி ஓராண்டு காலமாக பல்வேறு இயக்கங்களை நடத்தி அதற்கான நாள் குறிப்பிட்ட பின்னர் எலெக்ஷன் கமிஷனின் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த பின்னர் அந்த போராட்டமானது நடத்த முடியவில்லை அது மட்டுமல்லாமல் சமீபத்திலே இந்திய நிதியமைச்சருடன் அனைத்து தொழிற்சங்கங்களும் நடத்திய பேச்சுவார்த்தையின் பொழுது மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் வலியுறுத்தி இருக்கின்றது இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டும் இந்த சமயத்திலே மத்திய அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் ஆப் எக்ஸ்பெண்டிச்சர் ஜேசிஎம் ஸ்டாப் சைடிற்கு ஒரு கடிதத்தை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்திலே பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்வதற்காக ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது அதில் உங்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பை இருக்கிறார்கள் ஆக ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிகை செய்திகளில் வந்தது மட்டுமல்லாமல் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஊழியர் தரப்பினை கூப்பிட்டு பேசுவதற்கான முனைப்பு வருகிறது என்றால் ஏதோ கண்டிப்பாக நிகழ்கிறது என்பதுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த பட்ஜெட்டிலே ஓய்வூதிய திட்டம் குறித்து ஏதேனும் முன்னேற்றங்கள் இருந்தால் நிச்சயமாக அதை நாம் வரவேற்போம் என்று கூறி முடிக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் கேவியர்